மதவ போறாரு அவர் யாரானா அதுவும் எங்க அப்பான்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு மதவாதிகள் இப்ப நாம மனிதர்களை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் உலகத்தை படைச்சவன் ஒருத்தன் என்ன ஒரு சக்தினா அவனும் அங்க ஒருத்தர் இருக்காரு இங்க ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு அப்பா இவர் ஒரு அப்பான்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு தெருவில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானா ஒருத்தன் மூஞ்சியில் ஒருத்தன் குத்திக்கிட்டு இருந்திருக்கான் ரொம்ப கடுமையாக கடுமையாக சண்டை ரெண்டு பேருக்கு இடையில தெருவில் நடு தெருவில் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குது கும்பல் வேடிக்கை பார்க்குது. அப்போ ஒரு பையன் ஒதுங்கி நின்றுருக்கான் அந்த வழியாக வந்தவர் கேட்டிருக்காரு என்னப்பா அங்கே நடக்குது சண்டை அப்படின்னா ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை உள்ற அதை எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க நான் ஒதுங்கி நிற்கிறேன் எங்கள் அப்பாவுக்கும் இன்னொருத்தருக்கும் தான் சண்டை நடக்குது உள்றேன்ருக்கான் அந்த பையன். அப்போ அந்த விசாரித்த பெரியவர் கேட்டிருக்காரு சரிப்பா அந்த ரெண்டு பேரில் யார்ரா உங்கள் அப்பான்னு கேட்டிருக்காரு சண்டையே அதுக்காக தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா. இப்போ நாம் இந்த மதவாதிகள் போடுகிற சண்டைக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது வேணும் மனசு வந்து எது எதுலேருந்து விலகி இருக்கிறதோ அது எதுலேருந்து துன்பம் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுது.